செல்லும் பெண் பிள்ளைகளுக்கு தற்போது பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் உருவாகி வருகிறதோ என்ற அச்சம் ஏற்படுகிறது. அரசு இது தொடர்பாக எந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுப்பது போலவே தெரியவில்லையே. இந்த கேள்வியை சென்னையில் இருந்து கஸ்தூரி கேட்டுள்ளார். இது இன்னைக்கு வந்து மிக மிக ஒரு முக்கியமான ஒரு கேள்வியை மக்கள் என்னிடம் எழுப்பியிருக்காங்க. இதுக்கு தான் நான் வந்து உண்மையாக பதில் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து சரியான ஒரு விஷயம். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க வருங்கால எதிர்காலம் யார்? மாணவர்கள். அந்த மாணவர்களுடைய கல்வி பயிலும் அந்த பள்ளிக்கூடங்களிலேயே பல அவலங்கள் நடக்கிறது. தினந்தோறும் ஒரு நிகழ்வாக நடந்துகிட்டு இருக்கு. தூத்துக்குடியில் பார்த்தோம்னா மாணவர்கள் படிக்கின்ற பள்ளியிலே ஆசிரியர்களே அவர்களை வந்து மது குடிக்க வைத்து பழக்கியிருக்கு. அவங்கள பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கிய ஒரு மிகப்பெரிய ஒரு கொடும் செயலை நம்ம கண்டிச்சிருக்கோம். அதை வந்து மிகவும் வந்து கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். இது வந்து பெற்றோர்களும் சரி ஆசிரியர்களும் சரி இதை வந்து நிச்சயமாக கவனத்தில் கொள்ளணும். இன்னைக்கு பெற்றோர்கள் மாணவர்களை யாரை நம்பி ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க? அங்கு இருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களையும் தமிழக அரசியல் நம்பி தான் அனுப்புகிறாங்க. இன்னைக்கு அந்த பெண் பிள்ளைகளுக்கும் ஆகட்டும் மாணவர்களுக்காகட்டும் என்ன பாதுகாப்பு இருக்குது? இன்னைக்கு வந்து போதை இல்லாத ஒரு தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டும் என்று அனைவரும் பேசிக்கிட்டு இருக்கப்போ இன்னைக்கு விளம்பரத்தில் மட்டும் நான் உங்கள் தகப்பனாக இருந்து பேசுகிறேன் என்று முதல்வர் சொல்கிறாரு. யாரும் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகாதீங்க. ஆனால் கல்வி கற்கின்ற அதுவும் கவர்மெண்ட் ஸ்கூல்லையே ஆசிரியர்களே மாணவர்களை இந்த மாதிரி மது கொடுத்து பழக்கப்படுத்துவது, இது எந்த அளவு இந்த அரசு ஒரு தவறான ஒரு நிலையில் இருக்கிறது என்பதற்கு முழு உதாரணமாக இதை நான் பார்க்குறேன். அவங்கள வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணுறாங்க. அதே மாதிரி இன்னைக்கு மற்றொரு ஸ்கூலில் பார்த்தா கோட் திரைப்படத்தையும் வேட்டையின் திரைப்படத்தையும் போட்டு அதன் மூலம் 25,000 ரூபாய் மாணவர்களிடையே வசூல் செய்து வசூல் வேட்டை செய்கிறாங்க. மாணவர்கள் ஸ்கூல் படிக்கிறதுக்கு வராங்களா, இல்லை குடிக்க பழகிறதுக்கு வராங்களா, இல்லை சினிமா பார்க்க வராங்களா? இது கேட்ட ஆசிரியர்கள் அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருந்தாங்க, அதனால அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ்க்காக படத்தை போட்டோன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க அப்பா அம்மா இருக்காங்க. ஸ்கூல் முடிஞ்சு போனால் அவங்க பேரண்ட்ஸ் கூட அவங்க குடும்பத்தோட போய் திரைப்படங்களும் அவங்க பார்க்கட்டும். ஸ்கூல் அப்படிங்கிறது கல்வி கற்பதற்கும் ஒழுக்கத்திற்கும் விளையாட்டுக்கும் அறிவுபூர்வமான விஷயத்துக்கு தானே ஒழிய திரைப்படங்களை பார்த்து அதன் மூலமாக டைம் வேஸ்ட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஓகே, இது வந்து சிலர் சொல்கிறாங்க இது பல ஆண்டுகளாக இப்போ ஸ்கூல்ஸில் படங்கள் போடுறது தானே, என்ன சுதந்திர போராட்ட தியாகி படங்களை காமிச்சிங்களா, இல்லை ஒரு இராணுவ வீரர்களுடைய நாட்டு பாதுகாப்பு இருக்கின்ற நம்ம இராணுவத்தை பத்தி காமிக்கிறீங்களா, இல்ல விஞ்ஞானிகளை பத்தி காமிக்கிறீங்களா, எதை பத்தி காமிக்கிறீங்க? ஒரு சாதாரணமான ஒரு திரைப்படத்தை காமிக்க வேண்டிய அவசியம் என்ன? இது உண்மையிலே கண்டிக்கத்தக்க விஷயம். அதுக்கு 25,000 ரூபாய் வசூல் பண்ணியிருக்காங்க. அரசு இதற்கு உடனடியாக அதுக்கான ஸ்டெப் எடுத்து அந்த வசூல் செய்த பணத்தை அந்த மாணவர்களிடம் ஒப்படைப்பதோடு இந்த நிகழ்வு இனி தமிழ்நாட்டில் எங்கும் நடக்காதவண்ணும் பார்க்க வேண்டியது இந்த அரசின் கடமை. அதே மாதிரி இங்க திருவொற்றியூர்ல பார்த்தோம்னா ஒரு பள்ளியில விஷவாயு தாக்கியதாக தொடர்ந்து ஒரு புகார் வந்துகிட்டு இருக்கு. அங்கு வரும் மாணவ மாணவிகள் மயக்கம் அடைந்து விழுவதும் மூச்சு திணறல் ஏற்பட்டு ஆஸ்பத்திரியில் அனுமதிப்படுவதும் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு வரைக்கும் அதுல உண்மை நிலை என்ன என்பதை கூட ஒரு அரசாங்கம் தெளிவாக சொல்லல. என்ன சொல்றாங்க, வேணுமெனே ஸ்டூடெண்ட்ஸா சேர்ந்து இது ஒரு நாடகம் போட்டாங்க அப்படின்னு ஒரு தரப்பு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க, பக்கத்துல முயல்லாம் வளர்த்துட்டு இருக்காங்க அதுல இருந்து வந்த விஷவாயுன்னு சொல்றாங்க. ஆனால் அறிவுபூர்வமான அறிவியல் பூர்வமாகி என்ன அங்க வந்து விஷவாயு வந்துச்சு, இல்ல லேப்ல இருந்து வந்ததா, என்ன அங்க நடந்தது என்பதை உடனடியாக அரசு ஆய்வு செய்து அங்கு என்ன நடந்தது என்பதை பெற்றோர்களுக்கும் மக்களுக்கும் தெளிவுபடுத்த வேண்டியது இந்த கவர்மெண்டோட வேலை. இதை எல்லாம் போய் நேரடியாக பார்க்க வேண்டிய துறை சார்ந்த அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் இன்று அளவு வரைக்கும் எந்த ஸ்கூலுக்கும் போல யாரையும் சந்திக்கல, இது பற்றி எந்த ஒரு அறிக்கையும் கொடுக்கல, இதுக்கு என்ன தீர்வு என்பதையும் இது வரைக்கும் சொல்லலை. ஆனால் நேற்று மாத்திரம் சில்ட்ரன்ஸ் டேக்கு ஒரு சிம்பிளாக ஒரு விஷ் பண்ணுறாரு, ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே. இது மட்டும் இப்போ சொல்லிட்டா துறை அமைச்சர் தன்னுடைய வேலையை முடிஞ்சதா அர்த்தமா? இதே இன்னைக்கு மகாவிஷ்ணுன்றவர் இதே கவர்மெண்ட் ஸ்கூல்ல போய் ஒரு மத போதகம் பண்ணாரு, கர்ம வினையை பற்றி பேசினார் என்ற பொழுது எவ்வளோ தூரம் இந்த அரசு அவரை வந்து மிகப்பெரிய அளவில் அட்ராசிட்டி பண்ணி அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டு உங்களுடைய பவரெல்லாம் காமிக்கிறீங்கல்ல,
அப்போ இதெல்லாம் வந்து நான் சொன்ன இந்த விஷயங்கள், மதுவை பழக்கப்படுத்துவது, திரைப்படங்களை ஸ்கூல்ல போடுறது, ஒரு விஷவாயு வந்து எதனால அந்த ஸ்கூலுக்குள்ள வந்தது, இதெல்லாம் முறையாக அறிய வேண்டியது யாரோட கடமை? ஒரு அமைச்சரின் கடமை, இந்த தமிழக அரசின் கடமை. எனவே பள்ளி மாணவர்கள் விஷயத்துல அன்பில் மகேஷ் அவர்கள் முழு கவனம் செலுத்தி வெறும் போட்டோஷூட் ஆட்சியை செய்யாம உண்மையில் மக்களுக்கு, ஸ்டூடெண்ட்ஸுக்கு எது நல்லதோ அதில் கவனம் செலுத்தணும்னு சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன். துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.